இதுதானா? அம்மா கதவுட்டு இருந்து என்ன பார்த்துட்டு வந்த? அது ஒன்றும் இல்லைப்பா, அண்ணன் எனக்கு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னாங்க. அவங்க தரத்துக்கு முன்னாடி நான் போய் நைஸாக பார்த்துடலான்னு நினச்சேன். போனால் தான் தெரியுது கடைசியில் அது ஒரு பெண்ணு தான். அப்படியா? இதானே உனக்கு கிஃப்ட்டு. எச்சட்டா? ஆமாம், ஏன் பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. உன் வாய் மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா பிடிக்காத மாதிரி தானே இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஆமாம், நீங்கள் கையில் ஒரு பென்னு வச்சுருந்தீங்களே. ஆமாம், அதை நான் எழுதுறதுக்காக வச்சுருந்தேன். ஓ அப்படியா? மூ, நீ போய் பார்த்து இல்லை, இப்போ என்னாச்சு பார்த்தியா? நீ சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டுக்கு நீ வெயிட் பண்ணாமல் ஒளிஞ்சு போய் பார்த்ததுனால அங்கே என்ன சர்ப்ரைஸ்னு உனக்கு தெரியாமல் அது சின்ன கிஃப்ட்டுன்னு நினச்சிட்டு உன் மனசில் போட்டு குழப்பிகிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு கிடச்சது மிக நல்ல பெரிய கிஃப்ட்டு. ஆனால் உனக்கு என்ன பண்ணுறது சந்தோஷம் இல்லை. இதே மாதிரி தாங்க இஸ்ரேல் மக்களும் கானான் தேசத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தனக்குள்ளே இருந்த ஒரு 12 பேர்த்த அனுப்பிச்சு அதை பார்த்தாங்க. ஆனால் அந்த 12 பேரில் 10 பேர் வந்துட்டு நெகட்டிவான ரிசல்ட் கொடுத்தாங்க. ஆனால் 2 பேர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 பேர் கொடுத்த அந்த சங்கதி ஒன்றையும் கானான் தேசத்துக்கு போக முடிஞ்சுது. மற்றவங்கெல்லாம் அங்கேயே மடிஞ்சிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் அவங்கள கண்டு பயந்துருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் இஸ்ரேல் மக்களை கண்டு பயந்தாங்க. அதுக்கு பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குங்க. அந்நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு அளிப்பார் என்று நான் அறிவேன், ஏனெனில் உங்களை பற்றி அச்சம் எங்களிடையே எழுந்துள்ளது. உலகில் வாழ்வோர் அனைவரும் உங்கள் முன் நடுங்குகின்றனர். இப்படி தாங்க நிறையா நேரத்தில் நம்மளும் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்பட்டுட்டு அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்ருக்குறோம். ஆனால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம அவரோட ஆசீர்வாதத்தை பெறணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அதனால் வெயிட் பண்ணுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென்.